ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு டிஜி வாக்ஸ் நண்பர்களே. நான் அவங்க மிஸ்டர் எக்ஸ். இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்பாக 1 மணி நைட்டு. நம்ம இப்போ என்ன வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கேப்டன் மூவியோட ரிவ்யூ தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி 2வது நாள் படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி நைட் ஷோ நான் போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ் வந்து ஆன்லைனே நான் பார்த்துருந்தேன், நிறைய பேர் சொல்கிறது, அப்புறமா பர்சனல் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேனல் வச்சு ரிவ்யூ போடுவாங்கள, அதெல்லாமே பார்த்துருந்தேன். அது எல்லாத்துலேயுமே படத்தில் குறையாக சொன்னேன் ஒரே விஷயம் ஒன்னொன்று விஷயம் கிராஃபிக்ஸ் மட்டும்தான். ஸோ நான் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நம்ம கிராஃபிக்ஸை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணவே கூடாது, கிராஃபிக்ஸை மட்டும் ஒரு ஓரமாக வச்சிடணும். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை கன்சிடரே பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் நமக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது அப்படின்றத மனசில் வச்சுட்டு தான் நான் உள்ளே போயிருந்தேன். இந்த படத்தோட கம்ப்ளீட் ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்த மெயினான கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நம்ம சொல்லிடலாம். ஆர்யா சார் நடிச்சிருக்காங்க, அப்புறமா ஐஸ்வர்யா அவங்க நடிச்சிருக்காங்க, காவ்யா ஷெட்டி நடிச்சிருக்காங்க, ஹரி சுத்தம் நடிச்சிருக்காங்க, ராஜ் பரத் நடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த இவங்களோட கேரக்டர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நின்றுச்சு. இதில் முக்கியமாக ரெண்டு கேரக்டர்ஸ் உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக தத்ரூபமாக இயல்பாக நடிச்சிருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஹரி சுத்தம், அதுக்கப்புறமா ராஜ் பரத், இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க. நான் ஏன் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னா இவங்க பேரில் எனக்கு கரெக்டாக தெரில, பட் இவங்களோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக அப்ரிஷியேட்டபுளாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக அவங்க நேமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த படத்தை நான் கிராஃபிக்ஸை கம்ப்ளீட்டாக தள்ளி வச்சுட்டு, கிராஃபிக்ஸ் ரொம்ப மொக்கப்பா அப்படின்றத மட்டும் நான் தள்ளி வச்சு இந்த படம் பார்த்தனால எனக்கு படம் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் தேவையில்லை அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னா லவ் ட்ராக் மட்டும்தான். இந்த லவ் ட்ராக்கை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு ஸ்டார்டிங்கில் தோணுன எனக்கே கிளைமேக்ஸில் அதுக்கான அர்த்தங்கள் புரிஞ்சிச்சு. ப்ளஸ் இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி ஹாலிவுட் படங்களில் நிறைய படங்களில் பார்த்து ரொம்ப 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 இயல்பான ஒரு படம் தான். ப்ளஸ் நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா பல நாள் உங்கள் தூக்கத்தை கெடுத்த ஒரு படம் தான் இந்த படத்தோட கதை. கதவையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழில் இந்த மாதிரி புது புது ஸ்டோரிஸ்லாம் வரவே இல்லை. இந்த டைரக்டர் தான் நிறைய படங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அப்படின்னா மிருதன், டிக் டிக் டிக்கு, அதுக்கப்புறமா டெடி, இந்த மாதிரி மூவிஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே நல்ல ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் கொடுத்துருக்க வேண்டியது. இந்த படத்தில் உள்ள மைனஸ் நான் முதலே சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் மட்டும்தான். இந்த படத்தில் ப்ளஸ் அமைஞ்சது என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவங்க கனெக்ட் பண்ண விருப்பப்பட்ட எமோஷன்ஸ், அதுக்கப்புறமா இந்த படத்தில் யூஸ் பண்ண பஞ்சியான டைலாக்ஸ். அங்கங்கே சில பேரை ஒண்டியோட்டு அடிச்சிருக்காங்க, அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் இன்டைரக்டாக பேசியிருக்காங்க. ஆனால் இந்த மூவியை ரெட்ஜெட் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கவே இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த படத்துக்கு இந்த மியூசிக் தாராளமாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு சில இடங்களில் ரொம்பவே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமா அப்படின்னு நினச்ச இடங்கள் என்ன அப்படின்னா ஹீரோவை மாசாக காட்ட வேண்டிய இடத்துல ஸ்க்ரீன் பிளேல மாசாக காட்டியிருந்தாங்க. பட் மியூசிக் இன்னும் பெட்டராக இருந்துச்சுன்னா அந்த சீனை அந்த மியூசிக் எலிவேட் பண்ணிட்டு போயிருக்கும் இன்னும் நல்லா அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னா நான் எப்படி மனசில் இந்த படத்தோட கிராஃபிக்ஸை கன்சிடரே பண்ணாமல் ஒரு பொருளாகவே மதிக்காமல் அது நல்லா இருந்தாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எல்லோரும் கேவலமாக இருக்குன்னு கழுவி ஊற்றிட்டாங்க. ஸோ இது நல்லா இருக்க போகிறது இல்லை, அதை மட்டும் கிராஃபிக்ஸ் இந்த என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்காமல் உள்ள போய் பார்க்கணுன்ற மென்டாலிட்டியில் போய் பார்த்தனால எனக்கு படம் உண்மையாகவே திருப்தியாக இருந்துச்சு. நீங்களும் படத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, கிராஃபிக்ஸ் தான் ஒரு பெரிய கன்சர்ன், ப்ளஸ் இது ஆல்ரெடி ஹாலிவுட்டில் அரைச்சமாகுதான்ப்பா அப்படின்றது தான் உங்கள் கன்சர்ன் அப்படின்னா அந்த ரெண்டையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக டீப்பாக உள்ளே ஜம்ப் பண்ணி என்னடா இது புரியாத பாஷையிலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சாமானியான எனக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சாதாரணமான லாங்குவேஜில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சூப்பராகவே அந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கையாண்டிருப்பாங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 10 நிமிஷம் சூப்பராகவே இருந்திருக்கும். படம் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போச்சா அப்படின்னா இல்லை, அதுக்காண்டி ரொம்ப ஸ்லோவாக ரம்பமாக போட்டு அறுத்துட்டாங்க ஏன்னா அதுவும் இல்லை. ஏன்னா படத்தோட லென்த்தே 2 மணி நேரம் தான். ஸ்லோவான படமாக இருந்தாலும் 2 மணி நேரத்துலேயே சக்குன்னு முடிச்சனால பெருசாக அது எதுவுமே தெரியல. ஓவராலாக நான் மொதல் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் மனசில் இருந்து எடுத்துகிட்டு கிராஃபிக்ஸை பெருசாக கன்சிடர் பண்ணாமல் ப்ளஸ் அரைச்சமாக அரைப்போமா துவைச்ச துணியே துவைப்போமா அந்த ரெண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே 100% டூ ஆர் சாட்டிஸ்ஃபைங் மூவி தான். ரிவ்யூவில் சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக மொக்கையால இல்லை. அதனால் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் இன்னும் பிரம்மாஸ்திர படம் பார்க்கல, அது பார்த்துட்டும் கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களுக்கு படத்துக்கு போய் பார்க்கணும், நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பெருசாக கன்சிடரும் பண்ணாமல் பார்க்க ரெடி அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள். 2 மணி நேரம் ரொம்பவே என்டர்டெய்னிங்காக போகும். முக்கியமாக கிராஃபிக்ஸை மட்டும் குறை சொல்லாதீங்க, அது மட்டும் தான் இந்த படத்தோட குறை. அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பாருங்கள். 100% உண்மையாகவே நல்ல படம். படத்தோட கதையும் கதைக்களமும் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் அந்த ஸ்லோ நமக்கு தெரியாமல் இருக்கும், ஏன்னா படத்தோட லென்த்தே 2 மணி நேரம் தான் அப்படின்றதுனால நமக்கு அது தெரியாமல் இருக்கும். என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வருவீங்க. கடைசி 10 நிமிஷத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அதை கனெக்ட் பண்ண விதம், யார் யார் இவங்க, இவங்க யார், இவர் எதுக்காக இதை பண்ணார் அப்படின்றதெல்லாம் ஃபோக்கஸ்டாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரக்டர் நம்ம பாராட்ட தான் செய்வோம்.
சூப்பராக இருந்துச்சு படம் ஓவராலாக எனக்கு. ஸோ மறக்காம தியேட்டரில் போய் பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சாமி, மறந்துடாதீங்க சாமி. புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பர்களே. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ரிவியூலையோ இல்லைனா ஒரு ஒமிகள்லையோ இல்லை ஒரு ஃபன் பேக்டு வீடியோலையோ இல்லை ஒரு விளாக்லையோ உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் ஆக்ஷன். நீங்கள் பார்த்து மகிழ்ந்தது உங்கள் டிஜி விளாக்ஸ்.